அப்படின்னு பாத்தோம்னா பார்மாமெடிக்கல் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்டும் எஃப் எம் ப்ராடக்ட்ஸும் ஃபார்மா மெடிக்கல் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மெடிசின்ஸ் விட்டமின்ஸ் மெடிக்கல் டிவைசஸ் டெஸ்ட் கிட் எல்லாமே எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் அண்ட் பெர்ஸனல் கேர் ப்ராடக்ட் எல்லாமே அதில் வந்துடும் பேபி கேர் ப்ராடக்ட் சோப்ஸ் டிடர்ஜென்ட் சானிடைசர்ஸ் எல்லாமே ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் ஆம்னி சேனல் பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணினது அப்படின்னா மெட் பிளஸ் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே மெயினாக ஆன்லைன் சேல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹைதராபாத் பெங்களூர் கொல்கத்தா புனே நாக்பூரில் பர்ச்சேஸ் பண்ணின டூ ஹவர்ஸில் டெலிவரியும் பண்ணிடுறாங்க ஓகேங்க ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்பலோ ஃபார்மசி தான் இருக்காங்க ஸ்டோர்ஸ் வைஸ் வந்து ஹையஸ்ட்டு டோட்டலாக நாலாயிரத்தி ஸ்டோர்ஸ் இருக்குது அப்பலோ ஃபார்மசிக்கு செகண்டு வந்து மெட் ப்ளஸ்க்கு ஆக்சுவலி அப்பலோ ஃபார்மசி வந்து நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகலை ஸோ நமக்கு இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக மெட் ப்ளஸ் வந்து இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து ஓகேங்க ஸோ அப்பலோ ஃபார்மசியை கம்பேர் பண்ணும்போது ஹாஃப் தான் இருக்காங்க மெட் ப்ளஸ் ரெண்டாயிரம் இருக்கு அரௌண்டு பட் அப்பல்லோ பார்மசி ஃபோர் தௌசண்ட் ஸ்டோர்ஸ் இருக்காங்க ஓகேங்க வேர் ஹவுசஸ் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் விஜயவாடா கொல்கத்தா புனே புவனேஸ்வர் மும்பை அண்ட் நாக்பூர்ல இருக்கு ஸோ அதனால தான் குயிக்கா இவர்களால் டூ ஹவர்ஸ்லேயே மெடிசின்ஸை டெலிவரி பண்ண முடிஞ்சிருது ஓகேங்க நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பார்மசி ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் ஃபோர் இயர்ஸுக்கு லெவன் பெர்சென்டேஜ் சிஐஜிஆர் க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மாடர்ன் ஃபார்மசி ரீடெயில் செக்மெண்ட் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் சிஐஜிஆர் க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க தட் மீன்ஸ் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் ஓவர் த கவுண்டர் ஆன்லைன் சேல்ஸ் இது மாதிரி எல்லாமே உள்ளடங்கியது தான் ஸோ இண்டஸ்ட்ரி கிரோத் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆறுநூறு கோடி அதுல நானூற்றி அறுபத்தி ஏழு கோடிய ஒர்க்கிங் கேபிடல் ரெக்கொயூர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் ஓகே தான் நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ப்ரமோட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா கங்காடி மதுகார் ரெட்டி இவர் தான் ஸோ இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து மேனேஜிங் டேரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காங்க ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப்போட ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா இஷ்யூ பண்ணுறதுக்கு பிஃபோராக ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜும் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் ஸோ அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் இதுமா தான் சேல்ஸ் பண்றாங்க ஓகேங்க நெக்ஸ்ட் பைனான்சியல்ஸ் பார்க்கலாம் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வெறும் ரெண்டு கோடி மட்டும்தான் ப்ராஃபிட் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அறுபத்தி மூணு கோடி ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு குவார்ட்டரில் மட்டும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மட்டும் அறுபத்தி ஆறு கோடி ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் ஒன் இயரில் மேக் பண்ணதை இந்த சிக்ஸ் மந்த்லேயே வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூப்பரான விஷயம் தான் நல்ல குரோத் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கடன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லை ஐம்பத்தி ஏழு கோடி கடன் இருக்குது ஆக்சுவலி ப்ராஃபிட்டே அறுபத்தி ஆறு கோடி மேக் பண்ணிட்டாங்க ஸோ கடனே இல்லை டெபி டூ ஈக்யூட்டி இஷ்யூ ஜீரோ தான் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கடனே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இயர்னிங் பர்ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டு கோடி தான் ப்ராஃபிட் அப்படின்றதுல பாயிண்ட் ஒன் தான் பாய்ண்ட் ஒன் பைசே தான் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது பைசாவாக இருக்குது ஏர்னிங் பர்ஷர் ஓகே நெட் அசெட் வேல்யூ பார்த்தோன்னா ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ரிட்டன் ஆன் நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எயிட் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான் ரிட்டன் ஆன் நெட்ஒர்க் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெல் பெர்சன்டேஜுக்கும் மேலேயாவது இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும் பட் ஹை க்ரோத் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ சிக்ஸ் மந்த்லேயே பார்த்தோம்னா ரிட்டன் ஆன் ஈக்விட்ட எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஸோ ஹை ஹை க்ரோத் வரும் இனி பியூச்சர்ல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பிஇ வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐபிஓ ப்ரைஸ் ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் வந்து ஏர்னிங் ஒன் தேர்ட்டி டூ பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க ஐபிஓ வர்றாங்க ஓகேங்க லிஸ்டெடு பேர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் ஃபார்மசி செக்டர்ல எந்த ஒரு லிஸ்டட் பேர்ஸுமே இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அப்பல்லோ பார்மசி டுவெண்ட்டி பாயிண்ட் டூ பர்சன்டேஜ்லயும் மெட் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ்லையும் இருக்குது ஸோ அப்பல்லோ ஃபார்மசி லிஸ்ட் ஆகலை அப்படின்றனால மெட் ப்ளஸ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ பெர்சன்டேஜ் அப்படின்றது ஓகேவாக தான் இருக்கும் ஸோ எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அப்படின்றது சூப்பர் தான் ஸ்டோர் வைஸ் பார்த்தோன்னா அப்பல்லோ பார்மசியை விட மெட் ப்ளஸ் ரொம்ப ஹாஃப் கம்மியாக தான்

டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து அரவுண்டு ஆயிரத்தி நானூறு கோடி அதில் அரவுண்டு எட்நூறு கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் ஆறுநூறு கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஷேருக்கு எழுபத்தி எட்டு ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால ரீட்டெயில் ரிசர்வேஷன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க மிக ஐபிஓ அலாட் ஆகல அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நம்ம இந்த ஐபிஓக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரேட் கெய்னோட அமௌண்ட்டையோ மேப்மை இந்தியா அமௌண்ட்டையோ நம்ம வந்து இந்த மெட் பிளஸ் ஐபிஓக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது வந்து நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும் பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் டிசம்பர் இருபதாம் தேதி அலாட்மெண்ட் ஆகலைனா ரீஃபண்ட் ஆகிறது டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஓ லிஸ்டிங் டேட்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக பதினாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் தேவைப்படும் நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா நைன்த் டிசம்பர் அன்னைக்கு கிரே மார்க்கெட்டில் முந்நூறுபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஐபிஓ பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முந்நூறுபா அப்படிங்கிறது அரௌண்ட் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் பிரீமியம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு பார்த்தோம்

லிஸ்ட் ஆகல நோ லிஸ்ட் பிஎஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் வேல்யூஷன்ஸ் ஹை வேல்யூ தான் ஐ பி ஓ வர்றாங்க ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரீட்டெயில் ஃபார்மசி செக்டர் கம்பெனி இருக்கிறது பெட்டராக தான் இருக்கும் சேஃபர் சைடுக்காக ஏன்னா ஹை வேல்யூஷனில் ஐபிஓ வர்றாங்க அப்படின்றனால சேஃபர் சைடுக்காக சம் ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் ஸோ லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் எயின் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷனை பார்த்துக்கலாம் இப்போ வரைக்கும் கிரே மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது ஸோ அப்ளை பண்ணுற டைமில் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனையும் பார்த்துக்கிறது நல்லது தான் ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது நல்ல க்ரோத் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரே மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷனும் நல்ல ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு அப்படின்னா தேர்டு டே அன்னைக்கு நாம் லிஸ்டிங் எயினுக்காக அப்ளை பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம் ஷார்ட் டேம் பர்பஸ் அப்படின்னா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அவர்களுடைய ஷேர்ஸை செல் பண்ணுறதுக்கும் பிஃபோராகவே நாம் எக்ஸிட் ஆகிடுறது நல்லதாக தான் இருக்கும் ஓகேங்க இந்த அனாலிசிஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ் படி எடுத்த டெசிஷன் தான் இந்த டெசிஷன் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு ஏஞ்சல் ஒன் அண்ட் ஜீரோ தான் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தோம்னா நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப் ஐபிஓ பற்றிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸை நான் கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்க நன்றி வணக்கம் <laughs>